Hey guys, welcome and welcome back to my channel, Bavi's Vlog. இப்போ கொரோனா டைமில் நம்ம எல்லாருமே இருக்கோம். ஸோ இந்த டைமில் நம்மளை நாம் எப்படி தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி குட்டி அட்வைஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சைனாவில் இருக்கிறவங்க கொரோனான்னு சொல்லி இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் போகிறதே இல்லையா. அவங்க என்ன பண்ணுறாங்களா, தினமும் மூணு வேளை வெந்நீரில் ஆவி பிடிக்கிறாங்களாம். சூடாக இருக்கிற மாதிரியான சாப்பாடு தண்ணி ஐட்டம்ஸ் எல்லாம் குடித்து உடம்பு எப்போவுமே ஒரு சூடான மிதமான ஒரு பதத்திலையே வச்சுக்கோங்க. விட்டமின் டேப்லெட்ஸை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற சுகாதார மையத்தில் கேட்டு அதை மட்டுமே சாப்பிடுங்க. கபசுர குடிநீர், கசாயம், வெந்நீர், மிதமான நீர்மிதமான தண்ணி ஐட்டங்களை குடித்து உடம்பு எப்போவுமே ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. அத்தியாவசிய தேவைக்காக மட்டுமே வெளியில் போங்க, தேவையில்லாமல் எதுக்கும் வெளியில் போகாதீங்க. வெளியில் போகும்போது கையுறை, முகக்கவசம் எல்லாமே அணிஞ்சிக்கிட்டு போங்க. சானிடைசர் எப்போவுமே யூஸ் பண்ணுங்க. வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்பொழுது கை கால் முகமெல்லாம் கழுவிக்கிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க. இதை தாண்டி கொரோனாவை சம்மந்தப்பட்ட நிறைய விழிப்புணர்வுகளும் நிறைய புதிய புதிய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற குட்டி ஃபோனை யூஸ் பண்ணி எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. ஃபோன் யூஸ் பண்ணாதவங்க டிவியில் தெரிஞ்சுக்கோங்க, டிவியும் இல்லாதவங்க ரேடியோ யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்டையும் கேட்டுக்கோங்க. எப்போவுமே மற்றவங்ககிட்டருந்து டிஸ்டன்ஸ்லையே இருங்க. யாராக இருந்தாலும் நம்பி அவங்க பக்கத்தில் போகாதீங்க. கொரோனாவை இருக்கும் பொழுதே நிறைய பேர் ஊரில் வெளியில் சுற்றிட்டுருக்காங்க. ஸோ எப்பொழுதுமே கொரோனாவோட அறிகுறிகளையும் விழிப்புணர்வுகளையும் மனசில் வச்சுக்கிட்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக்கோங்க, பாதுகாத்துக்கோங்க. உங்களுக்கு என்னோடய அறிவுரைகள் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாரோட ஃபோனையும் வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. மேலும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், நான் போய் தூங்க போகிறேன். என்னோட நார்மல் வாய்ஸை நீங்கள் மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியில்ல, எல்லோரும் போய் தூங்குங்க. என்ன தியாகம் பார்த்துட்ருக்கிட்டியே, உங்களுக்காகத்தான் இதெல்லாம் நஞ்சன்னு கேட்டியாளா. ஒழுங்கா உங்கள் வீட்டில் அம்மா சொல்லதை கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தேன்னா கொரோனாலேருந்து தப்பு வே கேட்டியாளா.